அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏசர்பி தாலுக் ஏசை தேர்வுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது எதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எஸ்எஃப்ஓக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இல்லை போலீஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா, இந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு எப்படி நமக்கு ஜாப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த எஸ்எஃப்ஓ அண்டு போலீஸ் தாலுக் எஸ்ஐ ஏஆர் டிஎஸ்பிஎஸ்சியுடைய ஒர்க்கிங் நேச்சர், அவனுடைய ஒர்க்கிங் டைம், அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஃப்ஓ போஸ்ட் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபர் எதை பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்எஃப்ஓ தான் உங்களுக்கு பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் அரசு வேலைக்கு வர்றதுக்கு காரணமே எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டு சேலரி, மாத வருமானம் வரணும், அடுத்தது ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், மென்டல் டார்ச்சர் இருக்கக்கூடாது, மைண்டு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எஸ்எஃப்ஓ ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸர் கிரேடில் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்துக்கு வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு டார்ச்சர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ தாலுக்கேசை ஏஆர்டிஎஸ்பியில் வந்து உங்களுக்கு வந்து டார்ச்சர் இருக்குமா, டார்ச்சர்னு சொல்லக்கூடாது, ஒர்க்கிங் நேச்சர் அப்படி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hours நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், நம்ம பணிச்சூழல் அது போல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்களா இருப்பீங்க, இல்லை குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எது செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, எஸ்எஃப்ஓ தான் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ சில நண்பர்கள் இருப்பாங்க, எஸ்எஃப்ஓவோ இல்லை தாலுகேசையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. நான் இந்த தேர்வுக்கு அப்புறம் மறுபடியும் வேறு தேர்வு எழுதி போகணும், குரூப் 1 எழுதணும், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எஸ்எஃப்ஓக்கு கொடுக்கறது நல்லது. ஓகேவா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சேவை மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது, பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும், எனக்கு யூனிஃபார்ம் போட்டு மக்கள் மத்தியில் வேலை பார்க்குறது அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் தாலுக் ஏசைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். எஸ்எஃப்ஓ ஆனோம்னா யாருக்குமே தெரியாது. அதே நீங்கள் ஒரு தாலுக் ஏசை ஆனீங்க அப்படின்னா, அந்த கிராம பகுதிக்கு நீங்கள் தான் ஒரு கிங் மாதிரி. ஸோ ஒர்க்கிங் நேச்சர் பார்த்துங்க. ப்ரொமோஷனை பொறுத்தளவுக்கு எஸ்எஃப்ஓக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரொமோஷன் வந்துடும். ஸோ அந்த தாலுக் எஸ்ஐ ஏஆர்டிஎஸ்பியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் பேட்சில் எந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறாங்களோ அதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்எஃப்ஓ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, ரெண்டாவது போலீஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு எல்லாருமே எஸ்எஃப்ஓக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், எஸ்எஃப்ஓட கட் ஆஃப் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ கட் ஆஃப் அதிகமாகிறப்ப நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்துட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்எஃப்ஓ தான் கொடுப்பாங்க, இந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்தோம், தாலுக் ஏசைக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாலுக் ஏசி தான் போடுவாங்க, எஸ்எஃப்ஓ போட மாட்டாங்க. உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அவங்களே சொல்லிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, மாற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எஸ்எஃப்ஓ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எஸ்எஃப்ஓக்கு உரிய கட் ஆஃப் மதிப்பெண் நீங்கள் எடுக்கல அப்படின்னா, உங்களை தாலுக் ஏசியில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தாலுக் ஏசியை கொடுத்துட்டு எஸ்எஃப்ஓ அளவுக்கு நீங்கள் வந்து கட் ஆஃப் அதிக மதிப்பெண் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எஃப்ஓ கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த ஒர்க்கிங் நேச்சரை பொறுத்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்பவே நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம மதிப்பெண் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எஸ்எஃப்ஓ ஜாப்புக்கு போகலாம். இல்லை, நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் சரி எனக்கு தாலுக் ஏசை தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாலுக் ஏசை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? எஸ்எஃப்ஓ போஸ்டிங் சூப்பரான போஸ்டிங், ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மென்டல் டார்ச்சர் இருக்காது, ஒரிஸ் இருக்காது. ஆனால் தாலுக் ஏசை அப்படிங்கிறது உங்களுக்கு 24 hours நமக்கு வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும், எஸ்கா டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி மாறிட்டே வந்துகிட்டே இருக்கும், பணிகளை தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, எஸ்ஐ அப்படிங்கிறது தான் அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு முக்கியமான அதிகாரி, எஸ்கச்சோ
ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் நீங்கள் தான். நீங்கள் தான், உங்களுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் தான் கொடுப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ நம்ம குடும்பத்தை கவனிக்கிறதோ, இல்லை சில சொந்த பந்தங்களை கவனிக்கிறதோ, இல்லை நம்ம பர்சனல் ஒர்க்கை பார்க்குறதுக்கோ தாலுக்கேசையில் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ செலெக்ஷன் ஆன பிறகு வேலைக்கு போனவரை யோசிக்கக்கூடாது, நம்ம எஸ்எஃப்ஓ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. நீங்கள் எஸ்எஃப்ஓ தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 120+ நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுத்தே ஆகும். எதுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னா, எஸ்எஃப்ஓ போஸ்டிங் தான் என்ன இருக்க போகுது, கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நண்பர்களுக்கு தெரியும். ஸோ போலீஸ் எக்ஸாம்லேயே ஃபயர் எக்ஸாமுக்கு அதிகமான கட் ஆஃப் இருக்குமா, இல்லை பிசி கிரேட் 1க்கு, அதுக்கு கிரேட் 2க்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்குமா, ஃபயருக்கு தான். ஓகே நம்பர்ல. ஸோ இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. இந்த குறைவான நாட்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்காக நம்முடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ராயல் சல்யூட் டெஸ்ட் பேட்ச். ஸோ போலீஸை பொறுத்தளவுக்கு இந்த சல்யூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராயல் சல்யூட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 16ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 65 தேர்வுகள், 65 டெஸ்ட்டு. இந்த 65 தேர்வில் எல்லாமே இறங்கிடுது, அவ்வளோதான். தமிழ் வேணுமா, தமிழ் டெஸ்ட் இருக்குது. இங்கிலீஷ் வேணுமா, இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது. சைக்காலஜி வேணுமா, சைக்காலஜி டெஸ்ட் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்குது. சயின்ஸ் வேணுமா, சயின்ஸ் டெஸ்ட் இருக்குது. எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது, எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு பயிற்சி மையமும் இந்த அளவுக்கு 1000 ரூபீஸில் 65 தேர்வுகள் யாராவது நடத்துகிறாங்களா அப்படின்னா யாருமே நடத்த மாட்டாங்க. இந்த 65 தேர்வுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 140 வினாக்களை கொண்டிருக்கும். ஃபுல் டெஸ்ட் 5 ஃபுல் டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 5 டெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது 5 டெஸ்ட் இருக்குது. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, சோசியலு, தமிழ் குவாலிட்டி, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், புக் பேக்கு, டூ யூ நோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்மா, மெட்டீரியல். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பக்கமான ஐடியா வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு 70 10 16 87 78 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உடனடியாக மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம் டேட் எப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் அரியணைக்கும் அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம்.